சத்யா, இந்த நகை போட்டுக்கிட்டுமா? இந்த புடவை கட்டிக்கிட்டுமா? ஆஹா, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்குமா உனக்கு? எவ்வளவு அழகா இருக்கு என் செல்லம், உன்னை அழகா அலங்காரம் பண்ணி அனுப்புறமா. ஐயோ, ரொம்ப அவசரம், சீக்கிரமாமா, சீக்கிரமா. எனக்கு பசிக்கல, அம்மாவை நினைச்சா எனக்கு எப்படி சாப்பிட தோணும். நாங்க சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய வயசுல போய் சேர்ந்துட்டாங்களேன்னு ஒரே வேதனையா இருக்கு. சும்மா அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காத, அதே நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருந்தா எப்படி? அத்தை இல்லைங்கிற வருத்தத்துல நாம வேணா சாப்பிடாம இருக்கலாம். கொஞ்சம் அவங்கள நினைச்சு பாரு, அவங்களால பசி தாங்க முடியுமா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காங்க. நீ தானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட வைக்கணும். நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? நாங்க என்னதான் இவங்களுக்கு சமாதானம் சொன்னாலும் நீ சொல்ற மாதிரி வராது கல்யாணி. அம்மா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம், ஒரு குறையும் வராம பாத்துக்கிறோன்னு நம்பிக்கையா பேசு. முதல்ல நீ தைரியமா இருக்கணும் கல்யாணி, அப்பதானே அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். அம்மா இல்லையேங்கிற வருத்தம் அவங்களுக்கு எப்பவும் துளி கூட வரவே கூடாது. உன் வருத்தம் உன்னோட தான் இருக்கணும். நீயும் அழுது அவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துற? இனிமே அம்மாவை பத்தி யோசிக்காத, இவங்கள பத்தி, இவங்களோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசி. இனிமே இவங்களுக்கு அம்மா அக்கா எல்லாமே நீ தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாங்கிறது மட்டும்தான் உன் நினைப்புல இருக்கணும். வாழ்க்கைனா நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துதான் தீரும், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அழுது அழுது நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்க முடியுமா? உன் தங்கச்சிங்க முன்னாடி இனிமே நீ அழவே கூடாது. உன்னை ஒரு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க, நீயே இப்படி இருக்கியே. இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பு, சாப்பிட்டு தூங்கட்டும். மோகன், நீ கல்யாணிட்டு பேசும்போது எவ்வளவு மெச்சூர்டா பேசுற, இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா பிரபாகர் விஷயத்துல மட்டும் நீ அவ்வளவு மோசமா நடந்துகிட்ட. மாமா, அவனை பத்தி பேச்சு எடுக்காதீங்க, நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. சாரி மோகன், நீ தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நீ பிரபாகர் விஷயத்துல நடந்துட்டு சுத்தமா யாருக்குமே பிடிக்கவே இல்லை. எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்க தெரியுமா? கல்யாணி அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லா செலவும் பிரபாகர் தான் பாத்துக்கிட்டாரு. செஞ்ச உதவிக்கு நன்றின்னு நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். அவர் மனசு நோகிற மாதிரில நீ பேசிட்ட. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே மனஸ்தாபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை பத்தி பேச வேண்டிய நேரமா இது? அவர் ஏற்கனவே பண்ண தப்புக்கு இப்ப போய் பழி வாங்கணும், அவமானப்படுத்தணும் நினைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு மோகன். மாமா, தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், அவனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் உதவி பண்ணணுங்கிற மோட்டிவே கிடையாது. தன்னை ஒரு பணக்காரன்னு காட்டிக்கணும், தர்ம பிரபுன்னு எல்லாரும் அவனை பாராட்டணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உதவி பண்றவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசுறது தப்புடா. அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி வள்ளல் பரம்பரை மாதிரி சீன் போடுற, அது தப்பு இல்லையா? நீ ஏன்டா பணத்தை மட்டும் பாக்குற, மனசையும் பாரு. என்னக்கா, என்னக்கா பெரிய மனசு? அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் மனசு முழுக்க தான் ஒரு பணக்காரங்கிற திமிர் மட்டும் தான் இருக்கு. அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பிச்சைக்கார மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. மோகன், அவர் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை. இல்ல மாமா, அப்படி நினைச்சதால தானே இவங்களை படிக்க வைக்கிறேன், கிழிக்க வைக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன்னு ஏன் எதிரிலேயே திமிரா பேசுற அளவுக்கு போயிட்டான்? உன்னால பாத்துக்க முடியாதரா? நீ ஒரு வேஸ்ட், வெத்து வேட்டுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறான் புறம்போக்கு. அவன் எப்படி சும்மா விடுறது? மோகன், பிரபாகர் பிடிக்கல, பேச நிறுத்திக்கோ. தயவு தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாத. இல்ல மாமா, அவன் ஏன் அப்படி? இல்ல மோகன், சொல்றதை கேளு. அவரை பத்தி பேசி நான் அசிங்கப்படுத்த வேண்டாம்.
அவர் ஹெல்ப் பண்ண நினைச்சாரு, உனக்கு பிடிக்கலையா வேணான்னு டீசெண்டா சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் நான் தான் பார்த்துப்பேன், படிக்க வைப்ப. நீ சொன்னதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா இவங்களை எங்க தங்க வச்சு படிக்க வைப்ப? அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவன் சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல எல்லாம் விட முடியாது மாமா, வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். இன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். எதுக்கு இங்க தேவையில்லாம அவசரப்பட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு இவங்க இங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் இங்க எப்படி தனியா இருப்பாங்க? நாம தான் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல, வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். ஏன் யோசிக்கிற? அதுக்கல்ல, பாத்துக்கலாம்னு நாம மட்டும் முடிவு பண்ணா போதாது. வீட்டுல மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்களே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அப்பா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அம்மாவும் இப்ப மாறிட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல. அத்தையும் மாமாவும் வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா நிஜமாவே நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவங்க அப்படி சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையில என்னால வர முடியாது மோகன். அங்க வந்து என் தங்கச்சிங்க அவமானப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நடக்காது. நான் என்ன சொல்ல வரேங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோ. வீட்டுல பெரியவங்க இருக்கும் போது நீயும் நானும் எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. முதல்ல வீட்டுக்கு போய் அத்தை மாமா கிட்ட கலந்து பேசு, இவங்க சூழ்நிலைய சொல்லி புரிய வை. அவங்க சம்மதம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு போயிடலாம், அதான் சரியா இருக்கும். மோகன், கல்யாணி சொல்றதுதான் கரெக்ட். உங்க அப்பா பத்தி இந்த பிரச்சனை இல்ல, அவர் கண்டிப்பா அதுக்கு ஒத்துப்பாரு. ஆனா உங்க அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களா? சித்தி முன்ன மாதிரி இல்லைங்க, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அப்படிலாம் நாமளே முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை உங்க சித்திக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, போன வேகத்துல இவங்களை ரிட்டர்ன் கூட்டு வர மாதிரி ஆயிடும். இவங்க கூட்டு போறது முன்னாடி டேரக்டா அவங்க ஒரு வார்த்தை கேட்டது பெட்டர். மோகன், நீ அத்தை கிட்ட பேசு, அவங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் இவங்க கூட்டே போக முடியும். அம்மா சரின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கும் நான் இப்பவே போய் அவங்க கிட்ட பேசி பாத்துடுறேன். கல்யாணி, நான் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில வரேன். அக்கா, இவளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க. ஏய், நீ சாப்பிட்டு போ. எனக்கு பசிக்கலக்கா. நீ கூடவே இருந்து கல்யாணியை பாத்துக்க, நான் காலையில வந்துடுறேன். மாமா, நீங்களும் எங்கே இருக்கீங்களா? இல்ல மோகன், அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க. துளசி இங்க இருப்பா, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன். சரிங்க மாமா. அக்கா, அவங்களையும் கொஞ்சம் சாப்பிட வைங்க, பசியோட இருப்பாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிக்கா, வரேன் கல்யாணி. கல்யாணி, சாடு. எடுத்து வை குட்டி. வா. ஏன் அங்கே நின்ட்ட? கமான் தீபா, உள்ள வா. பிரபாகர், ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன், உட்காருங்க. ஓகே. ரொம்ப டயர்டா இருக்கு சுச்சி, சீக்கிரம் பிரிண்ட் எடுத்தனா சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இரு, சிஸ்டம் ஆன் ஆகணும்ல, வெயிட் பண்ணு. அன் டைம்ல பாஸ் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவே? திஸ் இஸ் டூ பேட். தீபா, எப்படி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். வா, நம்ம கேபின் போலாம்.
கமெண்ட் சுஜி சைன் பண்ணி கொடுத்துட்டு உடனே கிளம்புறேன். சாரி பிரபாகர், அவசரத்துல கவனிக்காம விட்டுட்டேன். இல்ல சுச்சி, நீங்க சரியா தான் பண்ணிருக்கீங்க. கம்பெனியோட குயிக் டெவலப்மென்ட்காக தலைகீழ வேலை பாக்குறாங்க, அத தப்புன்னு சொல்லாதீங்க. இஸ் இட்? ஆமாங்க, இப்படி கீழே மேல மாத்தி வச்சு பிரிண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. மேல இருந்து படிச்சுட்டே கீழே வரலாம், அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம கீழே இருந்து படிச்சுட்டு மேல போலாம். செம்ம டேலண்ட் இல்லங்க. ஓகே தீபா, தப்பு பண்ணிட்டா இப்படி கூட சமாளிக்கலாமா? குட் ஐடியா. பிரபாகர் உங்களோட திறமைகள், அருமைகள், பெருமைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்னதை விட நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. தீபா, அவ்வளவு ஓட்டுறியா? இல்லங்க, பெருமையா தான் பேசிட்டு இருக்கேன். சுஜியும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாவே கூட இருக்கலாம், ஆனா வேலைன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. நைட்டுன்னு கூட பார்க்காம கம்பெனிக்காக சின்சியரா வேலை பாக்குறாங்கன்னா அதுக்காக நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். இந்த ஆபீஸ்ல நீங்க யாரு? பிரபாகர். பிரபாகர் இல்லங்க, பாஸ். இவங்க உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அக்ரிமெண்ட் பேப்பரை உடனே அனுப்பணும்னு பாஸையே அதிகாரம் பண்ணி கூட்டிட்டு வந்து கையெழுத்து வாங்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கட்ஸ் வேணும்? அது இவங்க கிட்ட நிறையவே இருக்குங்க. ஆபீஸ்னு வந்துட்டா நீங்களும் வித்தியாசமான பாஸ் தாங்க. எப்படி? அன் டைம்ல ஒரு சாதாரண ஸ்டாஃப் வந்து கூப்பிடுறாங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணவே இல்ல. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பூனைக்குட்டி மாதிரி வந்து கையெழுத்து போடுறீங்க பாருங்க. நிச்சயமா உங்களையும் பாராட்டி தான் ஆகணும். ஏய், நிறுத்து நிறுத்து, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத, கிளியரா சொல்லு, எங்களை நீ பாராட்டுறியா ஓட்டுறியா? ஐயோ, நிஜமாவே நான் உங்களை பாராட்டி தாங்க பேசுறேன். இதே வேற ஆபீஸ்னா அன் டைம்ல வந்து சைனை கேட்டிருக்கவும் மாட்டாங்க, எந்த பாஸும் போட்டு கொடுத்துருக்கவும் மாட்டாரு. தப்பான இடத்துல தப்பான நேரத்துல சைன் வாங்கினாலும் கோச்சுக்காம போட்டு தரீங்களே. சுச்சியோட திறமைய பார்த்து தானே இதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க. திபா, நீ ஏதோ பொடி வச்சு பேசுற. ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. ஷியாம்ல தப்பு பண்ணப்ப அவங்க வேஸ்ட்னு முடிவு பண்ணி வேலையை விட்டு நிறுத்தினீங்கல்ல. இப்ப சுச்சியும் அதே மாதிரிதான் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களை நீங்க ஒண்ணுமே கோச்சுக்கல, தப்பான ஒரு வார்த்தை கூட பேசல. உண்மைதான், ஆனா ஷியாம்லா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. சுச்சியோட கம்பேர் பண்றப்போ ஷியாமலோட டேலண்ட், சின்சியரிட்டி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏணி வச்சாலும் எட்டாது, இது தானே சொல்ல வரீங்க? சுச்சியால இந்த கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட்டும் பாத்திருக்கீங்க. அதனாலதான் நீங்களும் தமிழும் சுச்சியை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஒரு திறமையான ஆளை பாராட்டுறது, அவங்கள கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் தப்பு இல்லைங்க. சுச்சியோட திறமைய, அவங்க சின்சியாரிட்டிய இப்ப நேர்ல பார்த்ததுனால தாங்க சொல்றேன். சுச்சிய நினைச்சா எனக்கு உண்மையில ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா நிச்சயமா அவங்களால பெரிய லெவலுக்கு போக முடியும். சுச்சி நம்ம கம்பெனிக்கு கிடைச்ச புதையலுங்க, நம்ம கம்பெனியோட சொத்து. உண்மைதான் தீபா, சுச்சிய பத்தி இப்பதான் நீ சரியா புரிஞ்சிருக்க. இதே மாதிரி துளசிக்காக இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க கவலையே படாதீங்க, சுச்சிய பத்தி துளசிக்கிட்ட நானே பேசுறேன். இவ்வளவு எஃபிஷியன்டான டேலண்டான ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. யாருக்காகவும் இவங்களை மட்டும் நம்ம விட்டே தரக்கூடாதுங்க. இவங்க எப்பவும் இதே ஆபீஸ்ல இங்கேயே தான் ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு கூட அனுப்பாதீங்க. ஓகே, எப்பவுமே இங்க இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். சுச்சி வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பலாமா? போலாம். ஓகே. ப்ளீஸ் தீபா, இதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுறது வேலைக்காகாது. மூணு பேர் போய் ஹோட்டலில் சாப்பிடலாம். சுச்சி, உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே, ஹோட்டல் போலால? என்னங்க நீங்க, சுச்சிக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கும், அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நாம மட்டும் போலாமே.
இப்பவே அன்டைம் ஆயிடுச்சு. சாப்பிடாம அவளால எப்படி வர்க் பண்ண முடியும்? சுச்சிக்கு சாப்பாடுங்க முக்கியம். நீங்க சைன் பண்ண பேப்பரை ஸ்கேன் பண்ணனும், மெயில் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். ஆமா, நைட்டே ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் சொன்னல சுச்சி. ஓகே சுச்சி, நீ வர்க்க கண்டிப்பா பண்ணு, நாங்க அப்படியே கிளம்புறோம். நானும் வரேன் பிரபாகர், எனக்கும் பசிக்கும் இல்ல. ஆனா இதை நைட்டே அனுப்பணும்னு சொன்னீங்களே சுச்சி, எங்களோட வந்தா உங்க வர்க் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஏங்க, ரொம்ப பசியோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கவே பாவமா இருக்கு. ஒன்னு பண்ணலாம், இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி இங்க அனுப்பிச்சிடலாமே. அப்படியே பண்ணிடலாம் சுச்சி. அக்ரிமெண்ட் பேப்பர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உடனே மெயில் அனுப்பிடு. அதுக்கு முன்னாடி உனக்கு ரொம்ப பிடிச்ச பீசா பர்கர் எல்லாம் இங்க இருக்கும், சாப்பிட்டு வீட்டுக்கு போயிரு. ஐயோ, பேசி லேட் பண்ணாதீங்க, வாங்க போலாம். சுச்சி, நாளைக்கு பார்க்கலாம். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, பாய். என்னாச்சு சுச்சி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, அங்க ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு அவ கழுத்து இறுக்கி கொல்லலாம் போல இருக்கு. ஏய் இரு, நீ எவ்வளவு சொல்ற? அவதான்டி அந்த தீபா, அவதான் ப்ராப்ளம். ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறவன பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடியட் முட்டாள் தண்ட கழுத, அவனும் அவ பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், இந்த வாலாட்டிட்டே போற நாய்க்குட்டி, தண்ட கழுத, முட்டாள் பிரபாகர் தானே? அவனதான் சொல்றேன், ரெண்டு பேரும் ஒண்ணா பாய் சொல்லிட்டு கிளம்புறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி பத்திக்கிட்டு வந்துச்சு. அவன் அவகிட்ட சந்தோஷமா பேசுறத பார்க்கவே பிடிக்கல. அதான் அவனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ண, இவளும் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டு கூடவே வரா. என்னடா, ஒரு எமர்ஜென்சி வர்க்காக கூப்பிடுறாளே, இவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு மேனஸ் வேண்டாம், ஒரு டிசிப்ளின் வேண்டாம்? நான் ஆபீஸ்ல அவனுக்காக வர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேபின் குள்ள போய் தனியா நெருக்கமா உட்காந்துக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்கடி. அத பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பத்திக்கிட்டு வந்திருக்கேன்.